அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் மனசிலாயோ பாட்டுல கடைசியா பார்த்து நேரம் திருப்பி இங்கதான் வந்திருக்காரு. கேப்ல அவ்வளவு விஷயம் நடந்துச்சு, எதுக்குமே வரல நீங்க. Renowned encounter specialist, sir. Encounter specialist. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது கிஷோரே இவங்களை மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? Most dangerous criminals are தைரியமா என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸா இருக்காங்க. புதுசா ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்தா கூட ஒரு பேர் வரமாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எண்ணம் வந்திருக்காங்கள. நம்ம ஊரில் நாலு பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். இஸ் இட்? என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எப்படி இருக்கு சொல்லுங்க அப்பா? என் தலைவரை திருப்பி ஆக்சன்ல பாக்கறேன். அதுவும் பாத்தி அவர் பல்ட்டி அடிச்சுட்டு துப்பாக்கி தூங்கிட்டீங்களா? அமிதா மாமாவோட பாக்கறல்ல? அமிதா மாமாவா? அமிதாப் பச்சன் சாரோட பாக்கறல்ல? சொல்லுங்க. இப்ப சொன்ன மாதிரிதான் இந்த படம் கொஞ்சம் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் தான் வந்து ஆக்சுவலி சொல்றாங்க. இந்த என்கவுண்டர் என்கவுண்டர் பத்தி வர கதை நினைக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வருவாங்க, டக்குன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படத்தை வந்து சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் கேட்கறல்ல, என்கவுண்டர் பண்ணால் பெரிய ஹீரோயிசமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் ப்ராப்பரான இந்த அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம். அதான் அவர் சொல்கிறார் தெளிவாக, இது வந்து சும்மா ஆளை போட்டு போகிறதுல அதுக்கு பேர் நடக்கிற ஒரு கதை அம்சமும் இருக்கும் போல இருக்கு. ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வேற தப்பு நடக்காம இருக்கிறதுல தலைவர் பேசின டயலாக் அது ஒண்ணுதான். ஆமா, அது கரெக்டா ஹைலைட் பண்ற மாதிரி இருந்தது இல்ல. ஆனா அவர் வர எல்லா ஷாட்லயும் பத்தினா கன் இருக்குதுங்க. குடும்பத்தோட செலிப்ரேஷன் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு போலீஸ் கேட்டு நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம ராணா பார்த்தோம்,
நம்ம மஞ்சு வாரியர் பார்த்தோம், நம்ம தலைவரை பார்த்தோம், பாப்பாவை பார்த்தோம். ஆனா இவங்க வந்து ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பிகாஸ் அவங்க டயலாக் பேசினாங்க, அதனால தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் காட்டுனாங்க, பாட் பேசுற அவர் கூட ஜஸ்ட் காட்டுனாங்க பேசல, பட் இவங்க அந்த பேசின அந்த டோனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ் எஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பின்னாடி நம்ம அனிரு பிஜிஎம் அள்ளு எப்படி அள்ளி விட்டுச்சுங்க. சொல்லவே நான் தலைவர் படத்துக்கு எப்படி எல்லாம் பிஜிஎம் கை ஃபேவரட் இல்லையா? ஆமா, கை எப்படி விளையாடும், ஜெயிலர் பேட்டை தர்பார் ஒண்ணுமே போட்டு விளையாடி இருப்பாரு. சோ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் கூட இந்த படம் டீம் வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு ஜெய்பீம் படம் கொடுத்துருந்தாங்க, அதுவோ வந்து ஒரு போலீஸ் நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பேசினாங்க, இதுவும் அதை பத்தி தான் இருக்கு. சோ கண்டிப்பா இன்னும் எவ்வளவு கமர்ஷியலா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாப்போமே. கொஞ்ச நாள் தான் வெளியாவது. பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், அதை அடிச்சிருங்க. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.